பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் இதுவரை 80 வயதுக்கு மேற்பட்ட 500 மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் இல்லங்களுக்கே சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், நோய்வாய்ப்பட்டவர்கள் உள்ளிட்டவர்களின் நலனுக்காக அவர்களின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சளி காய்ச்சல் அறிகுறியுடன் வருபவர்களின் விவரம் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுபவர்களின் விவரம் குறித்து விளக்கம் அளிக்கும்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்குள்ளான 231 தனியார் மருத்துவமனைகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் இதுவரை 31% பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் நாள்தோறும் 138 மையங்களில் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அம்மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் 505 துணை சுகாதார நிலையங்களிலும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். சேலம் மாநகராட்சி மற்றும் ஓமலூர், வீரபாண்டி, சேம்சேரி உள்ளிட்ட ஊரகப் பகுதிகளிலும் உள்ள பொதுமக்களிடையே இந்த பிரச்சார வாகனம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நடமாடும் கொரோனா தடுப்பூசி வாகனத்தை தமிழக அரசு தில்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமாக பரவிய நிலையில் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளால் தற்போது தொற்று பாதிப்பு குறைந்து வருகிறது. தமிழகத்திலும் நோய் தொற்று எண்ணிக்கை குறைந்து வருவதை தொடர்ந்து கொரோனா கட்டுப்பாடுகளில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை வழங்கியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தவும் அரசின் சார்பில் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் இருக்கும் பகுதிகளுக்கே சென்று கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்காக திருவாரூர் மாவட்டத்தில் நடமாடும் கொரோனா தடுப்பூசி வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 2வகுப்பு மாணவர் 198 நாடுகளின் பெயர்கள் மற்றும் தலைநகரங்களை அதன் கொடிகளை வைத்து அடையாளப்படுத்தி கூறி சாதனை படைத்துள்ளார். பெரியகுளம் செல்வார்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 2வகுப்பு படிக்கும் மாணவர் பிரதீஷ் 1வகுப்பிலிருந்தே உலக நாடுகளின் பெயர்களை அந்தந்த நாட்டின் கொடிகளை வைத்து அடையாளம் காட்டுவதில் சிறந்து விளங்கி வந்துள்ளார். இந்நிலையில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்த பயிற்சியை அடுத்து தற்போது 4:12 198 நாடுகளின் தேசிய கொடியை சுட்டிக்காட்டி அதன் பெயர்கள் மற்றும் தலைநகரங்களை கூறி சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2021 இடம் பிடித்துள்ளது. மேலும் இந்த மாணவர் பாரத ரத்னா விருது வாங்கியவர்களின் பெயர் மற்றும் ஆண்டு ஆகியவற்றையும் கூறி சாதனை புரிந்துள்ளார். மணிக்கு 130 கிலோமீட்டர் பயணிக்கும் ரயில் ஓட்டுநர்களின் பயன்பாட்டிற்காக டபுள் டிஸ்டன்ஸ் சிக்னலிங் சிஸ்டம் என்ற புதிய முறை அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே நிறுவப்பட்டுள்ளது. வேகமாக பயணிக்கும் ரயில்களின் ஓட்டுநர்களுக்கு 2 முறை சிக்னல் ஏற்படுத்துவதற்காக இந்த முறை உருவாக்கப்பட்டுள்ளது. ரயில் நிறுத்தத்திற்கு 1 கிலோமீட்டர் மற்றும் 2 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே இந்த சிக்னல்கள் நிறுவப்பட்டுள்ளன. அதன்படி அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே உள்ள 9 ரயில் நிலையங்கள், 17 லெவல் கிராசிங்குகள் ஆகிய இடங்களில் இந்த சிறப்பு சிக்னல் அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் 4 மாத காலத்திற்கு பிறகு பொதுமக்களின் வழிபாட்டிற்காக இன்று திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக April 24 கோவில் மூடப்பட்ட நிலையில் இன்று உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்பட்டனர். நாள் ஒன்றுக்கு 1000 பேர் என்ற அளவில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள், பாதிப்பு இல்லை என்ற சான்றிதழ் பெற்றவர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள்.